Hi friends, welcome back to Divyastylecooking. Today நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரெட் ரபடி. ரொம்பவே ஸ்வீட்டான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். அதுவும் சில்ட்ரன்ஸ்க்கு இந்த ரெசிபினா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெட் ரபடி பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து பால் வந்து ஒரு 1 லிட்டர் எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம சுண்ட காய்ச்சணும். இப்போ வந்து நான் பாலை வந்து ஆல்ரெடி காய்ச்ச வச்சுட்டேன். பால் வந்து நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கணும். இந்த பால் வந்து நம்ம வந்து இந்த ஆடையை இந்த மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி விடணும். இந்த ஆடை ஒதுக்க ஒதுக்க திரும்பியும் ஆடை கட்டும். ஸோ அதையும் ஒதுக்கி ஒதுக்கி விடணும். அதை வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஒதுக்கி ஒதுக்கி விடணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரபடியாக கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் நல்ல திக்கனாக நம்மளுக்கு ஒரு ரபடி கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒதுக்கி விட்டு 1 மினிட் ஆக போகுது பாருங்க. இந்த டைமில் அப்படி திரும்பியும் ஆடை படருது. இதையும் எடுத்து இந்த மாதிரி ஒதுக்கி விடணும். ஸோ இந்த மாதிரி படற ஆடை எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒதுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு திக்கனான பால், நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து ரப்படி, இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளோட ரப்படி வந்து நல்லா வத்தி ஓரளவுக்கு நல்ல திக்கன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த ஆடையெல்லாம் நல்லா ஒதுக்கி வச்சுருக்குறோம் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ரபடி தான். இது ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இது கொடுத்த சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் வேணும்னா சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கண்டன்ஸ் மில்க் எடுத்துருக்குறேன். இந்த கண்டன்ஸ் மில்க் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இந்த கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்து இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காய்ச்சி விட்டுகிட்டே இருக்கலாம். இதுவும் இன்னும் கொஞ்சம் காய்ச்சி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து திக்கன் ஆகணும். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து திக்கன் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம திரும்பியும் காய்ச்சிட்ருக்கலாம். இப்போ ரபடி ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம வந்து சீனி பாகு காய்ச்சிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சீனி பாகு நல்லா கொதிச்சு ரெடி ஆகட்டும். சீனி பாகு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டு இதுவும் நல்லா நம்மளுக்கு வந்து ஜாமுன் பதத்துக்கு வந்து இது கொதிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கொதித்து இதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரபடி வந்து நல்லா திக்கனாகி இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு நல்லா திக்கனாகி அந்த பால் ஏடு வந்து நிறைய வர வர தான் இதனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதையும் நம்ம ஆஃப் பண்ணி அப்படி வச்சிடலாம். இப்போ நம்மளோட பாகு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து ஊற்றி பார்க்கணும். இது இப்படி தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாகு வந்து பிசு பிசுன்னு ஒட்டணும். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. நான் இதையும் தனியாக இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிரெட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கடாய் வச்சுட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் பிரெட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 சைடு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஃப்ரையான பிரெட்டை நம்ம எடுத்து அப்படியே நம்ம வந்து சூடாக இருக்கிற சுகர் சிரப்பில் போட்டு கொஞ்ச நேரம் 1 மினிட் விட்டால் போடும். 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு 1 மினிட் சுகர் சிரப்பில் சோக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்.
வச்சு ரப்டி ரெடி ஆயிடுச்சு. எப்படி நம்ம இதை ப்ரெசன்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு சுகர் சிரப்பில் போட்ட ப்ரெட்டை நம்ம அதில் பிளேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ரப்டியை சேர்த்துக்கலாம். ரப்டி வந்து ப்ரெட்டை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக துருவி வச்ச பாதாம் சேர்த்துக்கிறேன். இதில் பாதாம், பிஸ்தா இல்லை ரோஸ் இதழ்கள் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் ரப்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.